கர்த்தர் எலியாவுக்கு கூறியபடியே சமாரிய தேசம் முழுவதிலும் கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது. தேசத்தின் மேல் பஞ்சம் வந்து 3 வருடம் கழித்து கர்த்தர் மறுபடியும் எலியாவிடம், நீ போய் தேசத்து ராஜாவாகிய ஆகாபை பார்த்து நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடப் போகிறேன் என்று கூறும்படி சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே எலியாவும் ஆகாபிடம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ண போகிறார் என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே எலியா சொல்லிவிட்டான். ஆனால் மழை உண்டாவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்பொழுது எலியா தன் வேலைக்காரனிடம், நீ சமுத்திர முகமாய் போய் மழை வர அறிகுறி இருக்கிறதா என பார் என்றான். அவனும் போய் பார்த்துவிட்டு ஒரு அறிகுறியும் இல்லை என்றான். இவ்விதமாக எலியா தன் வேலைக்காரனிடம் 7 முறை பார்க்க சொன்னான். 7வது முறை வேலைக்காரன் சென்று பார்த்தபோது ஒரு சிறிய உள்ளங்கை மேகம் எழும்புவதை பார்த்து சொன்னான். அதற்குள்ளாக வான மேகங்களினால் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. ஒரு சிறிய உள்ளங்கை மேகத்தை கொண்டு கர்த்தர் அன்று பெரிய மழையை உண்டாக்கி பெரிய அற்புதத்தை செய்தார். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். அன்பான தேவ பிள்ளையே, என்னுடைய துவக்கம் அற்பமாயிருக்கிறதே, என்னால் முன்னேற முடியுமா, என் வாழ்வு மாறுமா என்ற எண்ணத்தோடு இருக்கிறாயா? கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை உண்டாக்கின தேவன் உன் வாழ்விலும் ஒரு பெரிய நீ எதிர்பாராத அற்புதத்தை செய்வார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்க எந்த அறிகுறிகளும் உன் வாழ்வில் இல்லாவிட்டாலும் கர்த்தர் வழியை திறந்து தந்து அதை பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் கவலைப்படாதே. துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து உன் நம்பிக்கையை அவர் மேல் ஸ்திரப்படுத்து. அவர் புதிய காரியத்தை உனக்கு செய்வார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர்தான் நம்முடைய கர்த்தர். ஒன்றுமில்லாத வெறுமையான நிலைமையிலிருந்து உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாளிலே வாக்கு கொடுத்துருக்கீங்களேப்பா. அதற்காக எமக்கு நன்றி அப்பா. அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அப்பா இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. அன்றைக்கு ஒரு கையளவு ஒரு சிறிய மேகத்தை கொண்டு பெரிய மழையை உண்டு பண்ணினீரே அப்பா. இந்த நாளிலே அப்பா அவருடைய வாழ்வானது வனாந்தரமான சூழ்நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நீர் ஆண்டவரே வழியை உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்கி அவருடைய வாழ்வில் செழிப்பை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. என்ன தேவைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தேவைகளும் இந்த நாளிலே அவர்களுக்கு நிறைவாய் உண்டாகும் ஆண்டவரே. இயேசப்பா, நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பெரிய அற்புதங்களை செய்து அவர்களை இந்த நாளிலே மகிழ பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் எல்லாம் இயேசுவி நாமத்திலே மாறி போவதாக. அவர்களை உமக்குள்ளாய் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே. நீர் உம்முடைய கிருபை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா ஆண்டவரே. அற்புதம் செய்கிறபடியால் நன்றி. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்.